एवरीवन ये नेम सरन्या नंदे वीडियो ले ओपन चेन स्ट्रक्चर ऑफ ग्लूकोज हावरत स्ट्रक्चर एपड़ी मंदे कन्वर्ट पन्ना अब डीन डटके ट्रिक्स चला पोरा ओपन चेन स्ट्रक्चर वंदे फिशर स्ट्रक्चर अब डीन सुली सुलवांगा अवर दा वंदे इंद स्ट्रक्चर वंदे आईडेंटिफाई पन्ना रे इंद फिशर स्ट्रक्चर ना हावरत स्ट्रक्चर माता पोरा पायरन स्ट्रक्चर पाती अंज कार्बन और ऑक्सीजन अयरन नम ग्लूकोज़ स्ट्रक्चर वो हेमिस्ट्रल फॉर्मेशन पाती ऑक्सीजन अंज कार्बन सो पायरन एनालॉग विद ग्लूकोज़ अब सी डबल बॉन्ड हेच இந்த 5th கார்பனும் இந்த 1st கார்பன்லயும் ஹெமியாசிட்டல் ஃபார்மேஷன் நடக்கும் அந்த ஹெமியாசிட்டல் ஃபார்மேஷன் நடக்கதனால நமக்கு இந்த மாதிரி ரிங் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது இந்த ரிங் ஸ்ட்ரக்சர் வந்து பைரனோட அனலாகா இருக்கு 1st கார்பன்ல வந்து இது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆக்ஸிஜன் இது வந்து பாசிட்டிவ் இந்த 5th கார்பன்ல பாத்தீங்கன்னா இது வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் இது வந்து பாசிட்டிவ் சோ இந்த மோர் நெகட்டிவ் வந்து இந்த ஹைட்ரஜன் கூடையும் இந்த பாசிட்டிவ் H வந்து ஆக்ஸிஜன் கூடையும் இன்டராக்ட் ஆகும் அசிட்டால் ஃபார்மேஷன்ன்றது ஆல்கஹால் குரூப் டு ஆல்டிஹைட் குரூப் அவ்வளவுதான் ஆல்டிஹைட் குரூப் இதுதான் வந்து ஹெமியாசிட்டால் ஃபார்மேஷன் சொல்வாங்க நம்ம CH ஒரு இடத்துல OH போய் ஆட் பண்ண போறோம் அதுதான் நாம இங்க செஞ்சிருக்கோம் कनेक्टान இந்த ஓவும் இந்த ஹெச்சும் சேர்ந்துறோம் இது ஃபர்ஸ்ட் கார்பன் இது செகண்ட் தேர்ட் फोर्थ फिफ्थல ஹெச் இங்க ஓ மட்டும் இருக்கும் இந்த ஓ வந்து இந்த கார்பன் கூட இந்த மாதிரி ஃபார்முலா அட்டாச் ஆயிருக்கும் அந்த தான் நாம இங்க எழுதி இருக்கோம் லாஸ்டா CH2OH ஹெமியாசிட்டல் ஃபார்மேஷன் க்கு அப்புறம் இந்த ரிங் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும் இப்போ இந்த குளுக்கோஸ்ல வந்து ரைட்ல இருக்குறதெல்லாம் பிலோலயும் லெஃப்ட்ல இருக்குறதெல்லாம் அபௌலயும் எழுதணும் ரைட்ல பிலோல எழுதணும்னு சொல்லிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் கார்பன்ல OH வந்து கீழ வரும் ரைட் சைடுல பிலோ சொன்னா சோ இது கீழ OH இங்க OH थर्ड பொசிஷன்ல H இங்க OH இங்க அசோஷியல் H இது வந்து 6th கார்பன் CH2OH இங்க வரும் ரைட் சைடு பல் லெஃப்ட் சைடு ரைட் சைடு முடிச்சா அடுத்து லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் OH ஹைட்ரஜன் இங்க ஒரு இங்க ஆல்ரெடி போட்டா ஐ ஹைட்ரஜன் இதுதான் இதுதான் ட்ரிக்கே ஓபன் செயின்ல இருக்கத ஹாரத் ஃபார்ம்ல கன்வர்ட் பண்றதுக்கான ட்ரிக்கே இதுதான் இந்த குளுக்கோஸோட நேம் பாத்தீங்கன்னா ஆல்பா டி குளுக்கோஸ் அப்படினு சொல்லி சொல்வோம் ஆல்பான்ட் எது வெச்சு சொல்றாங்கன்னா OH ஓட பொசிஷன் ஃபர்ஸ்ட் கார்பன்ல OH வந்து राइट साइड இருக்கதனால இது ஆல்பா ஃபார்ம் இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து இப்ப ஹாவரத் ஸ்ட்ரக்சர்ல கீழ இருக்கு சோ இது ஆல்பா ஃபார்ம் இது மேல இருக்கு சோ இது வந்து பீட்டா ஃபார்ம் னு சொல்வோம் இது சைக்ளிக் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சரை பைரனோ ஸ்ட்ரக்சர் னு சொல்லி நேம் பண்ணுவாங்க அதனால தான் நம்ம இந்த ஸ்ட்ரக்சருக்கு நேம்ல என் பண்றச்ச பைரனோஸ் அப்படினு சொல்லி சொல்றோம் ஆல்பா டி குளுக்கோ பைரனோஸ் டின்றதை எதை வச்சு சொல் இப்ப டின்றது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு டியா எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் பாத்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த லாஸ்ட் கார்பனுக்கு பிஃபோர் இருக்க கார்பன்ல OH வந்து ரைட் சைடுல இருந்தா D அதே லெஃப்ட் சைடுல இருந்தா L னு சொல்வோம் அத வெச்சு தான் நம்ம D னு சொல்றோம் இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து ரைட் சைடுல இருக்கு சோ வந்து இது D ஃபார்ம் அதனால தான் வந்து ஆல்பா D குளுக்கோ பைரனோஸ் அப்படினு சொல்றோம் இது வந்து பீட்டா D குளுக்கோ பைரனோஸ் இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரும் நீங்க பாத்தீங்கன்னா எதுமே சேஞ்ச் ஆயிருக்காது ஃபர்ஸ்ட் கார்பன்ல மட்டும் தான் இந்த OH H சேஞ்ச் ஆயிருக்கும் இத வந்து இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல மட்டும் டிஃபர் ஆறத டிஃபர் ஆயிருக்கு OH OH பொசிஷன் டிஃபர் ஆயிருக்கு T1ல மட்டும் டிஃபரன்ட் கான்ஃபிகரேஷன் அனோமர் சொல்வோம் சோ ஆல்பா அண்ட் பீட்டா குளுக்கோஸ் வந்து ஆல்பா குளுக்கோ பைரனோஸ் அண்ட் பீட்டா குளுக்கோ பைரனோஸ் ஆர் அனோமர்ஸ்
இதுதான் அனோமர் அப்படின்னா அர்த்தம் இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல ஓபன் செயின் ஸ்ட்ரக்சரை ஹவர் ஸ்ட்ரக்சரா கன்வெர்ட் பண்றதுக்கு ட்ரிக் சொல்லியிருக்கேன் இந்த ட்ரிக் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீட் எக்ஸாம்க்கும் யூஸ் ஆகும் நீங்க படிக்கிற ஸ்கூல் எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆகும் எஜுகேட் பயாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க போடுறப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்